அன்புக்குரிய நோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய இறைவாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல் நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளை போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களை போல் கபடு அற்றவர்களாகவும் இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தையின் ஆவியார் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நற்செய்தி பணிக்கென அனுப்பப்பட்டவர்களின் நேர்மறையான யதார்த்த வாழ்வினையும் இன்றைய தினம் எதிர்மறையான யதார்த்த வாழ்வினையும் எடுத்து காட்டுகிறது. முதலில் சீடர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஓநாய்களிடையே அனுப்புகிறேன், முன்மதியோடு இருங்கள் என்ற பல எச்சரிக்கைகளை ஆண்டவர் இயேசு தனது சீடர்களுக்கு நற்செய்தி பணியினை அறிவிப்பதற்கு முன்பாக கொடுக்கின்றார். இரண்டாவது, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது சீடர்கள் படும் துன்பங்களை துயரங்களை ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாகவும் சொல்கின்றார். மூன்றாவது, கடவுள் உங்களை கைவிட்டு விடமாட்டார். நான்காவதாக, சீடர்கள் தொடர்ந்து நற்செய்தியை கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அறிவிக்க வேண்டுமெனவும் கூறுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இறந்த பிற்பாடு 70களில் எழுதப்பட்ட மத்தேயு நற்செய்தி, குறிப்பாக இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே, இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு இயேசு தங்களது வாழ்வில் கொணர்ந்த அமைதியை மகிழ்ச்சியை மனத்திடத்தோடு தங்களை சுற்றி வாழ்ந்த யூதர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் அறிவித்து வந்தபொழுது அவர்கள் திருப்தி பெற்றுக்கொண்டதோ அவமானங்களும் சாட்டையடிகளும் பழிப்புரைகளும் தான். யூத மதவாதிகளால் கொடுமைப்படுத்தப்பட்டனர். ரோமை அரசர்களிடத்தில் தண்டனைக்காக நிறுத்தப்பட்டனர். குடும்பங்களிடையே குழப்பங்களும் குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளும் தான் ஏற்பட்டன. இப்படி கடவுளுக்காகவும் கடவுளின் நற்செய்திக்காகவும் துன்புறுத்தப்பட்டு வேதனை அடைந்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்தேயு நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பகுதியை எழுதுகின்றார். கவலை கொள்ளாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற செய்தியையும் தொடர்ந்து பிற ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற துணிவையும் இன்றைய நற்செய்தி இன்றைய இறைவாக்கு நமக்கு அறிவிக்கிறது. துணிவோடும் மன தைரியத்தோடும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நினைவோடு நமது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நாமும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம்
என்பதை நாம் உணர்வோம். மீண்டும் நாளை இன்றைய இறைவாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம்.